பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் பெரிதும் பயன்பெற்று வருகிறார்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் இந்த திட்டம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா செயல்பட்டு வருகிறது. முதலாம் பொது முடக்க காலத்தின் போது இலவச சமையல் எரிவாயு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, கிசான் திட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை, முன்கள பணியாளர்களுக்கு 50 லட்சத்திற்கான காப்பீடு போன்ற முக்கிய தேவைகளை உள்ளடக்கிய முழுமையான தொகுப்பாக இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மிக முக்கிய அங்கமாக கருதப்படுவது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. அனைவரையும் நிலை தடுமாற செய்த கொரோனா பெருந்தொற்று பொது முடக்க காலத்தில் மக்கள் அனைவருக்கும் பெரும் துணையாக இருந்த இத்திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த கொரோனா பீரியட்ல ஏழை மக்களுக்கு அரிசி பருப்பு இலவசமா கொடுத்து இருக்கிறாங்க. மேலும் 6 மாதத்துக்கு இந்த மாதிரி பிரியா கொடுக்கறதாக சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப உதவியா இருக்கும் ஏழை மக்களுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மிகவும் நன்றிங்க. ரேஷன் கடையில கொரோனா டைம்ல இலவசமா எக்ஸ்ட்ரா அரிசியும் பருப்பும் வழங்கினாங்க. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப சௌகரியமா இருந்தது. இந்த திட்டத்தை மேலும் 6 மாசம் கூட்டி கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றிங்க. இத்திட்டத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 500,000 மக்கள் பயனடைந்து வருவதாக மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு கே விஜயன் தெரிவிக்கிறார். இம்மாவட்டத்தில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் April 2020 முதல் கூடுதல் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் அரிசியுடன் சேர்த்து பிரதான் மந்திரி கல்யாண் திட்டத்தின் கீழ் நபர் ஒன்றுக்கு 5 கிலோ வீதம் வழங்கப்படுகிறது. 16 நபர்கள் கொண்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 80 கிலோ வழங்கப்படுகிறது. இன்றைய தேதி வரை சுமார் 19,92,828 கிலோ அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தினை September 22 வரை நீடித்துள்ளதனால் மாதத்திற்கு 327,391 குடும்ப அட்டைதாரர்கள் வீதம் தொடர்ந்து பயனடைகிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களில் ஒருவர் கூட உணவில்லாமல் உறங்க செல்லக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் பலன் முழுமையாக மக்களை சென்றடைந்துள்ளது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.